ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் வடிவேலு ஃப்ரம் விஸ்டம் லேர்னிங் அகாடமி. இந்த வீடியோவில் பாருங்கள், ஒரு நியூ அப்டேட் பார்க்க போகிறோம். ஒரு முக்கியமான அப்டேட் இது. சென்டெக் 2022 and 2023 பார்த்தோன்னா யூஜி நான் இட் உடைய ரவுண்ட் 3 உடைய கவுன்சிலிங் வந்து ஆரம்பிச்சாச்சு. இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் டே, நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் டே உடைய டீட்டெயில் ஸ்கெடியூல் பார்த்தீங்க சென்டெக்கோட வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. அதோடைய கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க, வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய நியூ வியூவர்ஸ், நம்முடைய வீடியோஸ் அண்ட் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கன் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற நியூ வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இம்மிடியா வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு சென்டெக் 2022 and 2023 பார்த்தீங்கன்னா யூஜி நான் எயிட்ல ரவுண்ட் 3 உடைய டே 2 உடைய டீடைல் ஸ்கெடியூல் வந்து சென்டெக் வெப்சைட்ல கொடுத்துருக்காங்க. அதோடைய கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் நம்ம வீடியோவில் பார்க்கலாம். சென்டெக் வெப்சைட் வந்துருங்க, அதில் பாருங்க 1/12/2022 இன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நான் நீட் ப்ரொஃபஷனல் கோர்சஸ் டீடைல் ஸ்கெடியூல் ஃபார் பயாலஜி பேஸ் கோர்சஸ் ரவுண்ட் 3 கவுன்சிலிங் 2022 and 2023 on 2/12/2022. ஸோ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 3 பயாலஜி பேஸ் கோர்சஸ் உடைய டீடைல் ஸ்கெடியூல் உடைய கொடுத்துருக்காங்க இன்ஃபர்மேஷன். ஸோ நீங்கள் நாளைக்கு கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறீங்கன்னா இந்த ஸ்கெடியூலை பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள், கிளிக் பண்ண ஒரு பிடிஎஃப் ஃபைல் ஓப்பன் ஆகும் உங்களுக்கு. இதில் பாருங்கள் டீடைல் ஸ்கெடியூல் கொடுத்துருக்காங்க. நான் நீட் ப்ரொஃபஷனல் கோர்சஸ் டீடைல் ஸ்கெடியூல் ஃபார் பயாலஜி பேஸ் கோர்சஸ் ரவுண்ட் 3 கவுன்சிலிங் ஆன் 2/12/2022. ஸோ டே கொடுத்துருக்காங்க பாருங்க 2/12/2022 ஃப்ரைடே, அண்ட் செஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க 9 AM, 9:30 AM, 10 till 3:30 PM வரைக்கும் செஷன் போதும் உங்களுக்கு. கேட்டகரி கொடுத்துருக்காங்க பாருங்க பயாலஜி பேஸ் கோர்சஸ் பிபிஎஸ்சி அண்ட் ஏஹெச் பிஎஸ்சி நர்சிங் எம்எல்டி எம்ஆர்ஐடி பிபிடி அண்ட் பிஎஸ்சி பயாலஜி பேஸ் டிகிரி கோர்சஸ் ரிஃபர் வேகன்சிஸ். ஸோ கீழே பாருங்க கவர்மெண்ட் கோட்டா கொடுத்துருக்காங்க, ஃப்ரீடம் ஃபைட் கொடுத்துருக்காங்க, இஎஸ்எம் கொடுத்துருக்காங்க, பிடபிள்யூடி கொடுத்துருக்காங்க, எம்எஸ்பி கொடுத்துருக்காங்க, ரெசிடென்ஸ் ஆஃப் புதுச்சேரி கவர்மெண்ட் கட்டா ஆல் எலிஜிபிள் எஸ்சி எஸ்டி பிடி இபிசி பிசிஎம் ஃபார் ரெசிடென்ஸ் ஆஃப் புதுச்சேரி. 10 AM பாருங்க கவர்மெண்ட் கோட்டா அண்ட் பாண்டிச்சேரி செல்ஃப் சப்போர்ட்டிங் சீட்ஸு. மெரிட் ஸ்கோர் கொடுத்துருக்காங்க பாருங்க, இந்த மெரிட் ஸ்கோரை பார்த்துக்க நீங்கள் எந்த மெரிட் ஸ்கோரில் வந்து உங்களுடைய ஸ்கோர் வருதோ அந்த டைம் தான் நீங்கள் வந்து கவுன்சிலிங் அட்டன் பண்ணணும். நீங்கள் வேறு எந்த டைமில் கவுன்சிலிங் அட்டன் பண்ண முடியாது நீங்கள். ஸோ தெளிவாக அந்த ஸ்கெடியூலை பார்த்துக்க, இந்த டீட்டெயில்டு கோர்ஸ் டீட்டெயில்ஸை பார்த்துக்க. இது பார்த்துட்டு நீங்கள் வந்து உங்களுடைய நாளைக்கு கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறீங்கன்னா உங்கள் கவுன்சிலிங் வந்து பிளான் பண்ணிக்க. நீங்கள் கவுன்சிலிங் போகிறீங்கன்னா கவுன்சிலிங்க்கு வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் இல்லை மேக்ஸிமம் ஒரு 45 மினிட்ஸ் முன்னாடி போங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். உங்களுக்கு உங்களுடைய கவுன்சிலிங்குடைய டாக்குமெண்ட்ஸ்லாம் தெரியணும்னு நினைக்கிறேன். உங்கள் டாக்குமெண்ட்ஸ்லாம் கொண்டு போங்க, உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் கொண்டு போங்க, சென்டெக்குடைய அப்ளிகேஷன் ஃபார்ம், உங்களுடைய 12th மார்க் ஷீட் கொண்டு போங்க, உங்களுடைய ரெசிடென்சி சர்டிஃபிகேட் கொண்டு போங்க, ரினியூ பண்ணது ஒரிஜினல் கொண்டு போங்க, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கொண்டு போங்க. இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே கொண்டு போங்க, கொண்டு போக போகாதீங்க. நீங்கள் உங்களுடைய வென்யூ கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், பாண்டிச்சேரி ஸ்டூடெண்ட்னா புதுச்சேரி டெக்னாலஜிக்கல் யூனிவர்சிட்டி புதுச்சேரி, காரைக்கால்னா பெருந்தலைவர் காமராஜ் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங், மாஹேனா மகாத்மா காந்தி கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், யானம்னா டிஆர்எஸ்ஆர்கே கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் காலேஜ் யானம். ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய மெரிட் ஸ்கோர் எந்த ஸ்கோரோ அந்த மெரிட் ஸ்கோரில் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய கவுன்சிலிங் அட்டன் பண்ணுங்கள். அண்ட் கீழே பாருங்கள் நோட் கொடுத்துருக்காங்க, அந்த நோட்டு படித்து பார்த்துங்க. இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் கவுன்சிலிங் கொடுத்துருக்காங்க, ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், இது ஒரு தடவை பார்த்துக்க நீங்கள். ஸோ நாளைக்கு பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 3 யூஜி நான் நீட் பயாலஜி பேஸ் கோர்சஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா செகண்ட் டே ஆஃப் கவுன்சிலிங் நாளைக்கு நடக்க போகுது. அந்த கவுன்சிலிங்கோடைய ஸ்கெடியூல் வந்து சென்டரோட வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. ஸ்கெடியூல் வந்து ரொம்ப தெளிவாக இருக்குது, உங்களுடைய டைம் பார்த்துக்க நீங்கள். அதேமாதிரி வந்து நீங்கள் வந்து எந்த கோட்டாவில் வரீங்க அதுவும் பார்த்துக்க நீங்கள். அதை பார்த்துட்டு உங்களுடைய வென்யூ எதுவோ அந்த வென்யூ போய் நீங்கள் நாளைக்கு கவுன்சிலிங் அட்டன் பண்ணலாம். நீங்கள் கவுன்சிலிங் போகும்போது உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் கொண்டு போங்க, மறந்துடாதீங்க. நிறைய பேர் அதை மறந்துடுறாங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து உங்களுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் கொண்டு போங்க. சப்போஸ் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் இல்லைன்னா சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் மாதிரி உங்களுடைய ஜிராக்ஸ் காப்பீஸ் கொண்டு போங்க, டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் போயிடாதீங்க. இந்த வீடியோ டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து முடிஞ்சிருக்கும் ஹெல்ப் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள், டெஃபினட்டாக அவங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இதே மாதிரி வேணால் புது அப்டேட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக நான் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ நீங்கள் பேஷன்ஸாக வாட்ச் பண்ணுங்கள். மிக்க நன்றி.